ஜிடிஏ ஃபைவ் இது ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஓப்பன் வேர்ல்ட் கேம். இந்த கேம் 2013 PS3 2014 PS4 எக்ஸ்பாக்ஸ் ரிலீஸ் ஆச்சு, கடைசியாக தான் 2015 PC ரிலீஸ் ஆச்சு. ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் புதுவாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. மைக்கேல் இவன் பண்ணாத திருத்தனமே கிடையாது, கொள்ளையடிக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட். அடுத்ததான் ஒரு பேங்க் கொள்ளையடிக்க திட்டத்திட்டிக்கிட்டு இருக்கான். டிராவர், இவன் முழு பேர் டிராவர் பிலிப்ஸ். இவன் ஒரு மொரடை, எதனாத்த என்ன செய்வான்னு யாருக்குமே தெரியாது. அடுத்ததான் மைக்கேல் கூட ஒரு பேங்கை கொள்ளையடிக்க துணையாக இருக்க போகிறான், ஃப்ராங்க்லின் கிளின்டன். படித்து முடிச்சுட்டு ஒரு கார்டிலர் கிட்ட வண்டிக்கு பணம் கட்டாதவங்களோட வண்டிகளை அவனுக்கே தெரியாமல் ஜெப்சி பண்ணுற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஸ்டீவ், இவன் ஒரு கரப்ட் FBI ஏஜென்ட். வெளி உலகத்துக்கு சந்தேகம் வராத மாதிரி டிவி ஷோக்களை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். டெவின் வெஸ்டன், இவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரன். இவனுக்கு கீழே ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்கு. கதையோட தொடக்கத்தில் நார்த் யாங்டன்ல இருக்கிற ஒரு பேங்க்ல ஒரு கும்பல் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கு. பேங்க் ஊழியர்களை மிரட்டி பணிய வச்சு லாக்கரை உடைச்சி அழுகிற பணம் எல்லாத்தையும் அள்ளி எடுத்துக்கிறாங்க. அவங்க வெளியே வரும்போது, மாண்டியா திருட்டு பயலே, நான் ஊஞ்ச பார்த்துட்டேன், ஊஞ்சி என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு. ஒரு நாளைக்கு நீ 1000 விஷயங்களை மறக்கிற, அதுல ஒரு விஷயம் தான் நானும். சாய் பார்த்து சுட மாட்டியா, மேல பட்டுதான் என்ன வருது. மைக்கேல் அவங்கள தப்பி அங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஓடும்போது வெளியே இவங்களை பிடிக்கிறதுக்காக போலீஸ் படையெடுத்திருந்தாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு போலீஸை தாக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு அங்க தப்பிக்கிறாங்க. செத்து தொலைங்கடா நாதாரி நாய்களா. யாருக்கும் எதுவும் ஆகலையே. அடச்சே என்ன கருமண்டா இது, இந்த காரோட கதை அவ்வளவுதான், வாங்கடா சாப்பர் தேடி போலாம். இல்ல ஏய், பிளான் படிடா. என்ன போட்ட பிளான் படி நடக்க பாரு, வா போலாம். அவங்க போட்ட பிளான் படி அங்க இருந்து தப்பிக்க அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒருத்தன் அங்க ஒளிஞ்சிட்டு இருந்தான். ஓடு, போலீஸ்காரங்க வந்துட்டு அடுக்க. எவ்வளோ ஒருத்த தகவல் சொல்லியிருக்கா, பிராண்டை காப்பாத்தி ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சாகணுமே. எடியும் சுத்தங்களா கட கடவுளே, டேய் இங்கிருந்து போயிரு. என்னால் அவனை விட்டு போக முடியாதா மைக்கு, நம்மள யாராவது உயிரோடு இருக்கணும், நான் பிழைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். போ இங்கிருந்து போ. சாவுங்களா நாதாரி நாய்களா. ஹேய் பொம்பளை நில்லு, சொல்லிட்டு இருக்கல்ல அங்கே நில்றி. போலீஸ் டிராவரை துரத்த டிராவர் அவங்களை தாக்கிட்டு அங்கிருந்த ஒரு பொண்ணை பிணை கைதியை காமிச்சு அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடுறான். ஆனால் போலீஸ் அவனை விடாமல் துப்பாக்கியோட துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அவனால் எவ்வளோ தூரம் தான் ஓட முடியும். மைக்கேலுக்கு சுடுகாட்டில் ஈமசடங்கு நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த இடத்துல அவனை சுட்ட FIA ஏஜென்ட் இருந்தான். அவன் உறவினர்களும் தெரிஞ்சவங்களும் அவன் சமாதி மேல நின்று அழுதுகிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் மைக்கேல் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தான். கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட அடையாளத்தை மாற்றிக்கிட்டு திருடின பணத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனால் அவன் சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. 9 வருடங்களுக்கு பிறகு மைக்கேல் குடும்ப பாரம் தாங்க முடியாமல் ஒரு உளவியல் டாக்டருக்கு முன்னாடி இருந்தான். உங்கள் பையன் ஜிம்மி எப்படிப்பட்டவள், அவன் நல்ல பையன் தானே. என்ன நல்ல பையனா? ஆமாம் ரொம்ப நல்ல பையன். ஏன் அவன் நாட்டு நல்லதாக பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையே? இப்போலாம் அந்த நாய் நடக்கிறது கூட கிடையாது, ஏதோ காலோட இந்த கிழம மாதிரி எப்போ பார்த்தா வீட்டில் உட்காந்துட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். சரி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்? என்ன பற்றியா? என் பசங்களை கிடைக்கிற வசதியெலாம் அந்த காலத்தில் எனக்கு கிடைக்கல. அவன் வயசு இருக்கும் போதே நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன், அது ஒரு 2 தடவை. பேங்கை கொள்ளடிச்சிருக்கேன், பொருளை விற்றுருக்கேன், பொருளை கடத்தியிருக்கேன்,
இதையெல்லாம் தான் உங்கள் வாழ்நாள் சாதாரணம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன். எனக்கு கிடைச்சது அவ்வளோதான். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஆ ஆமாம், இங்கே வந்தோம் பாரு, என்ன கிடைச்சது நான் கேட்குறேன். ஒரு பெரிய வீடு, உருப்படாத பசங்க, அது மட்டும் இல்லாமல் உன்ன மாதிரி முட்டை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா? என்ன தான் சொல்லணும், நான் எப்படிலாம் வாழணும் ஆசைப்பட்டேன் தெரியுமா? நான் ஆசைப்பட்டது கிடைக்கவே இல்லை, கிடைக்கல, சுத்தமாக கிடைக்கல. அதுக்கு ஏன் இவ்வளோ கோபப்படுறீங்க? சாரி, நான் கொஞ்சம் எமோஷனலாக நினைக்கிறேன். ஓ, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எதே டைம் பார்க்கலாமா? ம், பார்க்கலாம். ஓ, தேவையில்லாமல் கோவப்படாதீங்க. தேவையில்லாத இடத்துக்கு கோவப்பட்டீங்கன்னா அந்த கோவத்துக்கே மதிப்பு இல்லாமல் போயிடும், புரியுதா? ஓ, ஏதோ சொல்கிறீங்க டாக்டர், அப்புறம் பார்க்குறேன். வராத அங்கிருந்து ஃப்ராங்க்லினும் அவனோட கூட்டாளியும் காரை ஜஸ்டி பண்ணிக்கிட்டு தான் வேலை செய்கிற கடைக்கே போகிறாங்க. அந்த இடத்துல ரொம்பவும் சத்தம் அதிகமாக இருந்தது. அந்த கடையோட ஓனர் மைக்கேலோட மகனான ஜிம்மி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டுருந்தான். அதை பார்த்த ஃப்ராங்க்லினோட கூட்டாளி, இவர் யார் தெரியுமா, இவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா, இவர்கிட்ட சண்டை போடுறியா அப்படின்னு கடை ஓனருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தான். அவன் பேச்சை கேட்டு பயந்து போன ஜிம்மியை கடை ஓனர் சரி விடுன்னு சொல்ல ஃப்ராங்க்லின் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஒரு நாள் ஃப்ராங்க்லின் அவன் கடைக்கு வரும்பொழுது கடை முதலாளி அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தான். கடை முதலாளி ஃப்ராங்க்லினை எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லி கௌரவிக்கிறான். ஆனால் ஃப்ராங்க்லினுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. தன்னை விட தன்னோட கூட்டாளி தான் அதுக்கு ஆசைப்பட்டான், நீங்கள் அவனுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தன்னோட கூட்டாளி அந்த ரூமுக்கு வர சுகத்தில் எம்ப்ளாய் ஆஃப் த மந்த் அப்படின்னு ஃப்ராங்க்லினோட ஃபோட்டோ இருக்கிறத பார்த்து பயங்கரமாக கோவப்படுறான். கடை முதலாளி அவங்ககிட்ட அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல மேலும் ஒரு ஒர்க்கை கொடுத்து அவங்கள வெளியனுப்பி வைக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் வண்டியை ஜப்தி பண்ண போக ஒரு கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல ஃப்ராங்க்லினோட கூட்டாளி அவனை கழட்டி விட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அவன் மறந்துக்கிட்டது ஃப்ராங்க்லினுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அங்கேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் ஃப்ராங்க்லின் அவனை கண்டபடி திட்டி விட்டுடுறான். கடை முதலாளி ஃப்ராங்க்லினுக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்குறான். அது என்னென்னா, மைக்கிளோட பையன் ஜிம்மி இன்னைய தேதி வரைக்கும் தர வேண்டிய வண்டிக்கான தவணை தொகையை தரவே இல்லை, அதனால் அவன் காரை அவனுக்கு தெரியாமல் ஜப்தி பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான். ஃப்ராங்க்லின் அங்கேருந்து மைக்கேலோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கேருந்து தோட்டக்காரனை அடித்து போட்டுட்டு அவன் வீட்டு கூரை மேலே ஏறுறாரு. அந்த இடத்துல ஜிம்மி தீவிரமாக வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தான். அவனோட சகோதரி யார்கிட்டையோ ஜிம்மியை திட்டியபடி கடலை போட்டுட்டு இருந்தா. மைக்கேலோட மனைவி அமெண்டா டென்னிஸ் கோச் கிட்ட டென்னிஸ் கற்றுக்கிட்டு இருந்தா. ஃப்ராங்க்லின் யாருக்கும் தெரியாமல் கராஜிலிருந்து காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்கிறான். வழியில் காரில் இன்னும் சத்தம் கேட்குது. திடீர்னு மைக்கேல் காரோட பேக் சீட்டில் இருந்தான். அசையாத, மூளை சதறிடும். இதுதானே அந்த இடம்? ஆ, இந்த இடம் தான். வண்டியை ஓட்டு. வண்டி கடக்கண்ணனை உடைச்சிட்டு உள்ளே போகணும், வேகமாக. நான் சொன்னதை மட்டும் நீ செய்யலை, உன் மண்டை ஓடு சதறிடும், அதுவும் என் கையாலேயே. ஓவராக தெலுங்கு படம் பாப்பியோ? நான் உன்னை ஜோக்காக சொல்ல சொன்னேன். யோ, நீ எப்படி இருந்தாலும் என்னை கொன்றுற போலையே. அவன் கையெழுத்து போடுறது காரு தான் தவிர வீட்டுக்குள்ளடா முட்டாள், அது எப்படி எனக்கு தெரியும்? அடுத்த தடவை உன் கடைக்கு வந்த பீஸ் பீஸாக கிழிச்சிருவேன். மறுபடியும் உன் கடைக்கு நான் வர வச்சிடாத. மைக்கேல் கோவத்தோட அங்கேருந்து கிளம்ப மறுநாள் அவனோட மகனும் அவனோட மனைவியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவன் அதை கண்டுக்காமல் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது ஃப்ராங்க்லின் மைக்கேல் பக்கம் வரும். ஃப்ராங்க்லின் மைக்கேல் கிட்ட தனக்கு வேலை போயிருச்சு, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்கும்போது ஜிம்மி மைக்கேலுக்கு கால் பண்ணி, நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்,
தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு ஜிம்மி கால் பண்ண மைக்கேலும் ஃப்ராங்க்லினும் அவனை காப்பாற்ற போகிறாங்க. அங்கே ஓடுற வண்டியில் துவங்கிட்டு இருந்த ஜிம்மியை ரெண்டு பேரும் காப்பாற்ற மைக்கேலும் ஃப்ராங்க்லினும் நல்ல நண்பர்களாக ஆயிடுறாங்க. மைக்கேல் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது வீடு ரொம்ப அமைதியாக இருந்தது, வீட்டில் யாருமே இல்லை. எல்லாரும் எங்கடா போனீங்க அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தன்னோட மனைவியோட டென்னிஸ் பேட்டும் கோச்சோட டென்னிஸ் பேட்டும் மட்டும் இருந்தது. ஏதோ தப்பாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட மைக்கேல் கோபத்தோட தன்னோட அறைக்கு போகிறாரு. அங்கே அமண்டா மைக்கேலை துரத்த உள்ள டென்னிஸ் கோச் இருந்தான். ரெண்டு பேருமே கையங்கலமாக மாட்டிக்கிட்டாங்க. அவனை மைக்கேல் கொலவெறியோட துரத்த டென்னிஸ் கோச் பால்கள் இருந்து குதித்து தப்பிச்சு ஓடுறான். ஆனால் மைக்கேல் அவனை துரத்திட்டு போகும்போது ஃப்ராங்க்லின் அவன் வீட்டுக்கு வர்றத பார்க்குறான். ஃப்ராங்க்லின் அது என்னென்னு கேட்க அமண்டா ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல மைக்கேல் ஃப்ராங்க்லினை கூப்பிட்டுக்கிட்டு டென்னிஸ் கோச்சை தேடி ஓடுறான். ரெண்டு பேரும் டென்னிஸ் கோச்சோட வீட்டை கண்டுபிடிக்க மைக்கேல் அவனோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறான். ஆனால் இவங்ககிட்ட வாயில் பேசினா மட்டும் பத்தாது அப்படின்னு அவன் வீட்டோட அடித்தளத்தை உடச்சி மொத்த வீட்டையும் தரமட்டம் ஆக்கிவிட்டான். ரெண்டு பேரும் மைக்கேலோட வீட்டுக்கு வர அப்போ திடீர்னு ஒரு கார் வருது. அடச்ச, நம்மள யாரும் தேடிட்டு வந்திருக்கானுங்க போல. நான் யாருன்னு தெரியுதா சொல்லுடா, நான் யாருன்னு தெரியுதா இல்லையா உனக்கு? தெரியாது உனக்கு கொஞ்சமா. நல்லது, எனக்கு ஒன்றும் பதவி தெரியும், நீ எங்கே வாழ்றேன்னு தெரியும். ஆமாம், நீ யாருடா? நான் ஃப்ராங்க்லின். லைசன்ஸ்? சரி ஃப்ராங்க்லின், மேபே இவன் கூட நீ வாயிரு. ஆமாம், நான் யார் தெரியுமா? நீ தானே மார்டின் மதராசோ? குட் பாய். இப்போ நான் யாருன்னு அந்த முட்டாப்பாளுக்கு சொல்லு. யோ மைக்கேலு, மிஸ்டர் மதராசோ வந்து நம்ம ஏரியாலே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஒரு தடவை இவர் உள்ள தள்ளுறதுக்கு கேஸ்லாம் கூட போட்டாங்க, அதாவது அமெரிக்கன் ட்ரக் டீமை வச்சிருக்கிறதா சொல்லி. ஆனால் எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஏன்னா சாட்சி சொல்ல யாருமே வரல. அறிவாளிதான் இல்லை நீ. அப்புறம் மைக்கேல், இதை கொஞ்சம் பதில் சொல்லு. எங்கெல்லாம் பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? எவ்வளோ மாடனா, விண்ணூல் மலையில் வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? அவைய மலை வீடு தப்பாக நடந்துக்கிட்டான், அவன் ஓன் இல்லையா அந்த வீட்டுக்கு? அந்த டென்னிஸ் கோர்ட்டை பார்த்தா அவ்வளோ பேர் வீட்டுக்கு சொந்தக்காரமாக மாதிரி தெரிஞ்சுது உனக்கு. சாரி, கோவத்தில் என்ன பண்ணுறது தெரியாம பண்ணிட்டேன். அப்படியா? ஆமாம். சரி, எனக்கு என் ஹோட்டல் திரும்ப வரணும், புதுசாக கட்டுற வீட்டுக்கு நீ தான் ஃபைனான்ஸ் பண்ணுற, சரியா? கண்டிப்பாக. நல்லது, இப்போ நான் புதுசாக கட்ட போகிற வீட்டோட ரேஞ்சு கண்டிப்பாக 2.5 மில்லியன் ரேஞ்சில் இருக்கும். ஓ, தரேன். நல்லது, ரொம்ப நன்றியா. எழுந்துரு மைக்கேல், உனக்கு என்ன பைத்தியமா? கண்டிப்பாக இல்லை. நீ என்ன அவ்வளோ காசு வச்சுருக்கியா? என்ன அவனுக்கு கேட்குற பணத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்புறம் எப்படி அவனுக்கு தருவேன்? சரி, அவன் கேட்ட பண்ண குழுலாம் கண்டிப்பாக என் கடன் ஊண்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாரு, அவன் கேட்குற பண்ண சம்பாதிக்க ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இது தெரிஞ்ச ஒரு பழைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், லெக்ஸ்டர். ஏன்னா அவனை கண்டுபிடிக்க தான் ரொம்ப கஷ்டம். சரி, பார்த்தலாம், நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ ஃபேஸ் மைக்கேல். மார்டின் மதராசோக்கு பணம் கொடுக்கணும்னா அது கொள்ளடைச்சா தான் முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மைக்கேல் தன்னோட பழைய நண்பனான லெஸ்டர் அப்படின்ற ஒரு ஹேக்கர்கிட்ட உதவி கேட்குறான். ஆனால் அதுக்காக நீ எனக்கு சில உதவிகள் செய்யணும் அப்படின்னு சில வேலைகளை சொல்கிறான். புதுசாக ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது, அதை நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு அதோட ப்ரோட்டோடைப்பை மாற்ற சொல்கிறான். மைக்கேலும் தன்னை ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ் பண்ண வந்தவன் அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனிக்குள்ளே புகுந்து லாவகமாக புது ஃபோனோட ப்ரோட்டோடைப்பை மாற்றி வச்சிடுறான். மைக்கேல் வீட்டுக்கு வந்து தான் பொண்ணு கூட சண்டை போட்டு ரிமோட்டை பிடுங்கி அந்த புது ஃபோன் லான்ச்சை டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கான். சரியாக அந்த ஃபோனை லான்ச் பண்ண நேரத்தில் மைக்கேல் அந்த ஃபோனுக்கு கால் பண்ணுறான். ஒரு வழியாக லெஸ்டர் சொன்ன வேலையை மைக்கேல் முடிச்சிட்டான். இதற்கடையில் ஃப்ராங்க்லினோட கூட்டாளி லமர் ரொம்ப நாள் கழித்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன ஸ்ட்ரெச் அப்படின்றவனை ஃப்ராங்க்லினை பார்க்க கூட்டிகிட்டு வரான். ஃப்ராங்க்லினுக்கு ஸ்ட்ரெச்சை ஆரம்பத்துலேருந்தே சுத்தமாக பிடிக்காது, அவங்க கூட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஃப்ராங்க்லினை ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க.
அவங்க ஃப்ராங்க்லினை வாலாஸ் கேங்கை சேர்ந்த ட்ரக் டீலர் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவனை பார்த்தவொடனே ஃப்ராங்க்லின் கோபமடைய ஸ்ட்ரெச் இவன் நம்மாலு தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் திடீர்னுட்டு காருங்க வேகமாக வர சத்தம் கேட்குது. வாலாஸ் கேங் இவங்கள சுற்றி வளைச்சிருந்தாங்க. ஸ்ட்ரிச் இவன் தகவல் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஆத்திரத்தோட துப்பாக்கி எடுத்து அந்த ரெகுலரை சுட்டு கொண்டுடுறான். மூணு பேரும் தன் எதிரில் வந்த வாலாஸ் கேங்கை கண்டபடி சுட்டுட்டு கஷ்டப்பட்டு அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. ஃப்ராங்க்லின் அவங்ககிட்ட இன்னொரு தடவை இதை மாதிரி வேலைக்கு கூப்பிடாதீங்க அப்படின்னு அவங்கள கண்டபடி திட்டி அனுப்பிடுறான். ஒரு நாள் லெஸ்டர் மைக்கேலை தன்னோட ஆஃபீஸுக்கு கூப்பிட, மைக்கேல் நான் மார்ட்டின் மதராசோவுக்கு காசு கொடுக்கணும், அவனை ரொம்ப தொல்லை பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லெஸ்டர் ஒரு நகைக்கடையை கொள்ளடிக்கிறதுக்கான பிளானை மைக்கேல் கிட்டே சொல்கிறான். மைக்கேலும் லெஸ்டரும் அந்த நகைக்கடையை கொள்ளடிக்க சரியான திட்டம் திட்டினாங்க. கொள்ளடிக்கிறதுக்கு தேவையான ஆட்களை தயார்படுத்திட்டு திட்டப்படி அந்த நகைக்கடையில் இருக்கிற ஹேர் கண்டிஷனரில் மயக்க மருந்தை கலந்து நகைக்கடைக்குள்ளே இருந்த எல்லாரையும் மயக்கம் அடைய வச்சிடுறாங்க. சரியான நேரம் கிடச்ச உடனே நகைக்கடைக்குள்ளே புகுந்து மைக்கேலும் அவங்களோட ஆட்களும் சரியான நேரத்துக்குள்ள அவசர அவசரமா நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வர, நான் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கல இங்க இருந்து கிளம்பு, நீ தான் இப்ப மேல போற. ஒரு நாளைக்கு நீ 1000 விஷயங்களை மறக்கற, அதுல ஒரு விஷயம் தான் நானும். மைக்கேலும் அவனோட ஆளுங்களும் அங்கிருந்து கிளம்பி ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க. கொள்ளையடிச்ச நகைகளை மறைவான இடத்துல வச்சுட்டு அவங்கவுங்க தங்களோட வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. மைக்கேல் ஃப்ராங்க்லின் கிட்ட இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறான். எப்படியோ மைக்கேல் மார்ட்டின் மதராசாவுக்கு தர வேண்டிய பணத்தை எப்படியோ செய்துட்டான். மறுநாள் மைக்கேல் வீட்டில் அவங்க வெற்றிகரமாக கொள்ளையடித்ததை கொண்டாடும் விதமாக ரெண்டு பேரும் சாராயம் குடித்தபடி செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் என்ன தெரிஞ்சிருச்சு. மைக்கேல் உயிர் தான் இருக்கான் அப்படின்னு இனிமேல் தான் டிராவரோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது.